திடீர்னு வறுமை ஒழிப்பு, புரட்சி பெண்கள் திட்டம். புரட்சி பெண் யாரு? புரட்சி பெண்ணா யாரு? முதல்ல என் தங்கச்சிகள் கல்லூரிக்கு போகும்போது 1000 ரூபாய் காசு கொடுக்குற, 1000 ரூபாய் கூட வசதி இல்லாத என் வீடு பெண்கள் வறட்சி பெண்கள் தானே ஒழிய புரட்சி பெண்கள் அல்ல. நீ எப்படி புரட்சி பெண்ண? புரட்சி பெண் என்றால் யார்? யார்? கணவர் இறந்து போனார், கைம்பெண்ணாக இருக்கும் போது பிள்ளைகளை விட்டு விட்டு இறந்து போனார். உங்களால தான் குடிச்சு குடிச்சு செத்து போயிட்டான். பேச தெரியும். தமிழ்நாட்டிலே இளம் விதவைகள் அதிகமாக, இந்தியாவிலே அதிகமா இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. இப்ப என்னமா நீங்க இப்படி சொன்னீங்களே இப்ப அப்படின்னா, அப்படி கேட்டால் வாய மூடு. இதுதாங்க கணவனை இழந்து விட்ட பெண் அவள் தன் குடும்பத்தை காப்பாற்ற ஒரு வேலைக்கு போகணும். தையல் பயிற்சி எடுத்துக்கொண்டால், திறன் மேம்பாட்டு பயிற்சி எடுத்தால், ஒரு துணி விற்பனை ஆடை விற்பனைகத்துக்கு போனால், உணவகத்துக்கு போனால், வேலை செய்தால், வருவாய் ஈட்டி தன் குடும்பத்தை காத்தால், தற்சார்பு பொருளாதாரத்தில் தன்காலிலே நின்று தன் குடும்பத்தை காத்தால், இவள் புரட்சி பெண். இவள் புரட்சி பெண். கால் விபத்தில் இழந்து விட்டாலும் ஓட முடியல, பாரா ஒலிம்பிக்லயாவது ஓடி தங்கத்தை வெல்றா, பதக்கத்தை வெல்றா என்று ஓடுகிறவள் புரட்சி பெண். எத்தனை புரட்சி பெண்கள் இந்த நிலத்தில்! அதுக்கெல்லாம் அந்த பேரை வைக்கிறது இல்லை. இந்த புரட்சிங்கிற சொல்லு இவர்களால் தான் இழிவாய் போனது. அன்பு மக்களை, வரவெல்லாம் புரட்சி தலை, புரட்சி நடிகன், புரட்சி தளபதி, புரட்சி கிரட்சின்னு போட்டு புரட்சி வறட்சி சொல்லாக மாறிட்டது. இப்ப புரட்சிங்கிற சொல்ல உச்சரிக்கவே தடுமாற வேண்டியது. இது என்ன புரட்சி? என்ன புரட்சி? அப்படி ஏதாவது உருவாக்கியிருக்கா இந்த நாடு? பெண்கள் தங்களை தாங்களை தற்காத்துக் கொள்வதற்கு பொருளாதார மேம்பாட்டு திட்டங்கள் ஏதாவது அறிவிச்சிருக்கா? தங்களை தாங்களை சார்ந்து வாழ்கிற தற்சார்பு பொருளாதார திட்டத்தை ஏதாவது அறிவிச்சிருக்கா? இல்ல. 1000 ரூபாய் ஏன் 1000? இளைய தலைமுறை பிள்ளைகளை தன் பக்கம் திருப்ப முடியல. கோட்பாடு செத்து போனது, தத்துவம் செத்து போனது, திராவிடம் தீந்து போயிட்டது.